புதுவேகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டீனா அபிஷேக், மகப்பேறு ஆலோசகர். போன பகுதியில் பெண் குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரி உணவுப் பொருட்கள் கொடுத்தா அவங்களுக்கு பிற்காலத்தில் உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். தொடர்ந்து அதை பற்றி பேசுவோம். இரும்பு சத்தோட முக்கியத்துவம் பற்றி நான் போன பகுதியில் சொன்னேன். ஏன் எதுக்காக நம்ம இவ்வளோ இரும்பு சத்து எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேர் தினமாக எவ்ரிடே பேசிஸில் இதை வந்து நான் எடுத்துக்க முடியல, என்னதான் ட்ரை பண்ணாலும் ஏதாவது மிஸ் ஆகிடுது நிறைய வேலை இருக்கிறதுனால அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறத பார்க்க முடியுது. முருங்கைக்கீரை சாப்பிட சொன்னீங்க. முருங்கைக்கீரை வந்து அதை எடுக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஏதாவது ஒரு கீரை அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் 3 நாள் உங்கள் ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு என்ன காய்கறிகள், ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான காய்கறிகள் இருக்கா, இரும்பு சத்து அதிகமான காய்கறிகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் ஏதாவது ஒரு காய்கறிகளில் இந்த வாரத்துக்கு சில வீட்டில் பார்த்தோன்னா காய் அப்படின்னு சொன்னாவே வந்து அது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையாக தான் இருக்கும், இல்லை சேப்பங்கிழங்கு ஃப்ரையாக இருக்கும், ஏதாவது ஒரு ஃப்ரை தான் வந்து காய் நாங்கள் சாப்பிட்டோம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வேறு எந்த காயுமே அவங்க வந்து ரெகுலராக அவங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கவே மாட்டாங்க. நான்வெஜ் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் விட்டமின் மினரல் எதில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகளில் தான் நிறைய இருக்குது. நிறைய காய் எவ்ரிடே இன்க்ளூட் பண்ணிக்கணும். தினமும் இந்த காய் வந்து ஃபேமிலியாக எல்லாருமே சாப்பிடும்போது ஒரு ஒருத்தருக்கும் ஏற்ற மாதிரியான விட்டமின் மினரல் கிடைக்கும்போது எல்லாருமே வந்து ஆரோக்கியமான வாழ்க்கை தான் வாழணும்னு நிறைய மெனக்கெடுறது. அதுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறது, நிறைய விஷயங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக தான். ஸோ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் கிச்சன்லேருந்து ஆரம்பிங்க. உங்கள் கிச்சன்லேருந்துன்னு நான் சொல்கிறது உங்களோட உணவு பழக்கத்தை எல்லாத்தையுமே மாற்றுங்க. முன்னாடி உங்கள் பாட்டி காலத்தில் அவங்க என்னென்ன சாப்பிட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நிறைய விஷயங்கள் வந்து இல்லைங்க நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் சாப்பிடுவேன், நான் இதை மாற்றிருக்கேன், சர்டன் ஃபுட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்றதே இல்லை, பால் எடுத்துக்கவே மாட்டேன், ஸோ சில விஷயங்கள் எனக்கு அலர்ஜியாக இருக்கும், நான் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி உணவு எவ்ரிடே நீங்கள் சாப்பிட்றதுக்கு முடியுமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்னை எடுத்துகிட்டு வாங்க வீட்டில். ஸோ முருங்கைக்கீரை சாப்பிட முடியல அப்படின்னா அந்த இடத்துல பாலக்கீரை ஆட் பண்ணலாம், பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம், இல்லை அரைக்கீரை எடுத்துக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம கண்ணை வந்து கொஞ்சம் வைடாக ஓப்பன் பண்ணி என்னென்ன மாற்ற முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு கொஞ்சம் பார்த்தாவே போதும். சத்துமாவு கஞ்சிலாம் கொடுத்தா எங்கள் வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க எங்கள் பசங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை லட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ லட்டுவில் நிறைய சர்க்கரை ஆட் பண்ணாமல் டேட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம். பீனட் பட்டர் வீட்டிலே செஞ்சு அதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ நிறைய கீ போடணுமான்னு கேட்டிங்கன்னா 1 டீஸ்பூன் கீக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே கரெக்டாக அளவோடு யூஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே தேவையான ஊட்டச்சத்து கண்டிப்பாக கிடைக்கும். அயனோட நீட் அதிகமாக இருக்கிறதுனால தினமும் நீங்கள் சாப்பிட்ற உணவில் உங்கள் குழந்தைங்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு டெலிவரியான அதாவது ப்ரெக்னெண்ட்டாகவும் ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா லேபருக்கு அப்புறமா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நிறைய உங்களுக்கு வந்து அயனோட நீட் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும். டெலிவரிக்கு அப்புறமா உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் செக் பண்ணிங்க, அயன் லெவல் செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்களோட பாடியில் அயனோட நீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ரெகுலராக நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நிறைய சாதம், கொஞ்சமாக பொரியல், காய்னா வந்து அங்கே நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரை அது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு கிடைக்க வேண்டிய விட்டமின் மினரல் எதுவுமே வந்து கிடைக்காம போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த இதெல்லாம் என் குழந்தை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அது உங்கள் தட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் தட்டில் நீங்கள் வச்சு சாப்பிட்றத உங்கள் குழந்தை பார்க்க பார்க்க அந்த குழந்தைக்குமே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் ஏற்படுறது எனக்கு ஒரு பர்சனலாகவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சின்ன வயசுலலாம் இருக்கும்போது என்னோடய வீட்டில் எங்கள் அம்மா வந்து நார்த்தங்காயில் ஒரு பச்சடி பண்ணுவாங்க, சிட்ரான் பிக்கிள் மாதிரி ஒரு பச்சடி பண்ணுவாங்க. ஸோ நார்த்தங்காய்னு சொல்லுவோம், அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி கசப்பான ஒரு டேஸ்ட் இருக்கும், அதை சாப்பிடவே முடியாது. எங்கள் அம்மா சாப்பிட்றத பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றாங்களே இதை நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கொஞ்சமாக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப கசப்பாக இருக்கும், ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட மாட்டோம். இது வந்து எங்கள் அம்மா விடவே இல்லை இந்த ப்ராக்டிஸ். சின்ன வயசுலேருந்தே எவ்ரி டைம் அதை பண்ணும்போது இந்த பச்சடி பண்ணும்போது என்னோட தட்டிலையும் என்னோடய சிஸ்டரோட தட்டிலையும் கொஞ்சமாக வைப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் விட்டுருவோம். ஸோ ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டேஸ்ட் அந்த பழக்கமாகி அதை சாப்பிட ஆரம்பித்தோம். இது மாதிரி தான் எல்லாமே. ஸோ காய்கறிகள் என்னோடய குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா முதல்ல நீங்கள் சாப்பிட்றீங்களா, நீங்கள் அதை எப்படி உங்களோட பழக்கத்தில் எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை உங்கள் குழந்தைங்களுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள்.
ஸோ இந்த மாதிரி பெண் குழந்தைங்களுக்கு குறிப்பாக அயனோட தேவை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தினமும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அயன் ரிச்சான ஒரு ஃபுட் போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து நான் டாப் ப்ரையாரிட்டி வந்து மில்லட்ஸை தான் சொன்னேன். ஸோ மில்லட்ஸ்னால் ராகி, கம்பு, வரகு, சாமை, குதிரவாளி இது மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஏதாவது ஒன்று பவுடர் பண்ணி வச்சுருந்தாலும் ஓகே, இதில் எல்லாத்தையுமே சேர்த்து வந்து ஒரு பவுடராக வச்சுருந்தாலும் சரி, ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மாதிரி வெரைட்டியில் நீங்கள் இதை ஆட் பண்ணி கொடுங்க. ஒரு நாள் லட்டுவாக கொடுத்தீங்கன்னா இன்னொரு நாள் வந்து சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுங்க. எல்லாத்தையுமே வந்து சத்து மாவு கஞ்சியாகவே கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக அதை சாப்பிட மாட்டாங்க. குறிப்பாக குழந்தைங்க வந்தம்மா எப்போவுமே இதே கொடுக்குறீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பணியாரம் மாதிரி செஞ்சு கொடுங்க. நிறைய ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ண சொல்லலை, ஜஸ்ட்டு குழி பணியாரம் இதில் போட்டு கொடுக்கும்போது ஓகே ஏதோ அம்மா இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா எக் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான உணவுப் பொருட்கள் எப்போவுமே நம்ம தட்டில் இருக்கணும். நம்ம தட்டில் எப்போவுமே நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றவங்களா இருக்கும். கார்போஹைட்ரேட் நல்லது, அதுக்காக தேவைக்கு அதிகமாக இருக்கும்போது உங்கள் பாடியில் அது கொழுப்பாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தேவையோட கார்போஹைட்ரேட், ரைஸாக இருந்தாலும் சரி, சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, நிறைய பேருக்கு ஒரு கான்செப்ட் சப்பாத்தி சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகாது, ரைஸ் சாப்பிட்டா தான் வெயிட் கெயின் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி நிறைய சாப்பிடுவாங்க. எதுவாக இருந்தாலும் கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் தான். அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற மில்லட்ஸ்லேயுமே வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும். எல்லா உணவுலேயுமே வந்து கார்போஹைட்ரேட்டோட இருக்குது. ஆனால் அளவு எவ்வளோ இருக்குங்கிறது தான் வந்து முக்கியமானது. குறிப்பாக நான் வெஜிடேரியனில் வந்து கார்போஹைட்ரேட்டோட அளவு அதிகமாக இல்லாததுனால நிறைய பேர் அது ப்ரோட்டீன் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நிறைய ப்ரோட்டீன், நிறைய ஃபேட் அது மட்டுமே எடுத்துக்கிட்டால் ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ரொம்ப நாள் எடுத்துகிட்டு போக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அகேன் அது வந்து எல்லாராலையும் அதை பண்ண முடியறதில்லை. சில பேர் அதை கரெக்டாக கண்ட்ரோலாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க, சில பேரால் அது முடியறதில்லை. ஒரு பேலன்ஸ்டான ஹெல்தி மீல் வந்து எப்போவுமே உங்களோட டேபிளில் இருக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ குழந்தைங்க அதுலேயும் பெண் குழந்தைங்களுக்கு அயனோட நீட் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு நாளும் நீங்கள் கொடுக்க வேண்டிய உணவில் அயன் அதிகமாக கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், டயட்ரி சேஞ்சஸ் பற்றி பார்த்தோம். இதில் இன்னொன்று விஷயம் என்னென்னா தூக்கம். தூக்கம் வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம். சரியாக தூங்கலை இன்றைக்கி, நான் லேட்டாக தான் எப்போவுமே தூங்குவேன், 2 o'clock 3 o'clock தான் நான் தூங்குவேன், சம்டைம்ஸ் 4 o'clock கூட ஆறதுக்கு சான்சஸ் இருக்குது, எனக்கு தூங்க பிடிக்காது, எனக்கு சாப்பிட பிடிக்காது. நிறைய டீனேஜ் கேர்ள்ஸ் கிட்டேயோ இல்லை யங்ஸ்டர்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்கிட்ட சொல்கிறது எனக்கு சாப்பிடவே பிடிக்காது மேம், என்ன கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், என்ன சாப்பிடுவீங்க அப்படின்னு சும்மா வேடிக்கையாக கேட்டால் ரசம் சாதம் சாப்பிடுவேன், எப்போவுமே கர்ட் ரைஸ் தான் சாப்பிடுவேன், எப்போவும் எங்கள் அம்மா ஒரு சாம்பார் சாதம் கொடுப்பாங்க, அதில் தொட்டுக்கிறதுக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு சாப்பிடவே பிடிக்காது. ஸோ இது எல்லாமே வந்து மேல்நரிஷ்ட் கேட்டகரியில் வருவாங்க. ஸோ சில பேர் வந்து ரொம்ப அண்டர்நரிஷ்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து ஓவர் நியூட்ரிஷியஸாக சாப்பிட்றவங்க ஒபீசிட்டியாக, சாரி நியூட்ரிஷியஸ்ன்னு சொல்ல முடியாது, ஜங்காக சாப்பிட்றவங்க வந்து ஒபீசிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டர்நரிஷ்டாக இருக்கிறவங்க, மேல்நரிஷ்டாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட வெயிட் மேபி 160 centimeters இருக்காங்க அப்படின்னா 60 kg இருக்கணும், அதை விட கம்மியாக இருக்காங்கன்னா மேபி ஒரு 5 kg அது மாதிரி ஓகே. 40, சில பேர் வந்து 40 தான் இருப்பாங்க. 160 centimeters இருக்கிறவங்கள 40 kg இருக்கும்போது பயங்கரமான மேல்நரிஷ்மெண்ட் கேட்டகரியில் தான் அவங்க வருவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களோட டயட்ரி பேட்டர்ன் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே வந்து என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் உடனே மாற்ற முடியாது. ஸோ சின்ன குழந்தையில் இருக்கும் போதே எப்போவுமே வெயிட்டில் வந்து ட்ராக் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை சப்பியாக இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரும்போது ஒரு 5th standard வரும்போதும் சப்பியாகவே ரொம்ப குண்டாக இருக்காங்கன்னு ஏன் இவ்வளோ குண்டாக இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஒபீசிட்டி கேட்டகரியில் அந்த குழந்தைங்க போகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். தூக்கம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். தூக்கம் எப்போவும் சரியான தூக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 4 மணிக்கு தூங்கி 11 மணி 12 மணி 1 மணிக்கு 2 மணிக்கு எழுந்திருக்கிறது, 6 மணி நேரம் தானே தூங்கணும், 6 மணி நேரம் நான் தூங்கிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இது வேலை காரணமாக இருந்தால் ரெகுலரான ஒரு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி மாற்றிக்கோங்க. சில பேர் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நைட் ஷிஃப்ட்லனா காலையில் 4 o'clock 5 o'clock தான் அவங்க தூங்குறதுக்கு டைமே இருக்கும். ஸோ 5 o'clocklேருந்து நெக்ஸ்ட்டு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் கூட அவங்க வந்து அவங்களோட ஸ்கெடியூல் டெய்லி எவ்ரிடே அவங்க எப்படி தூங்கணுமோ அந்த மாதிரியான ஒரு ஸ்லீப்பிங் பேட்டர்னை வந்து கண்டிப்பாக அவங்க க்ரியேட் பண்ணும். நம்மளோட பாடி வந்து ஒரு ரிதமிக் பேட்டர்னில் தான் ஒர்க் ஆகும்.
ஒரு நாள் வந்து 4 மணிக்கு தூங்கிட்டு, ஒரு நாள் 10 மணிக்கு தூங்கிட்டு, ஒரு நாள் வந்து 12 மணிக்கு தூங்குமா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ பாடியை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தோன்னா உங்கள் ஹார்மோன்ஸ் வந்து பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆகிறது பார்க்க முடியுது. ஸோ அதனால் இதெல்லாமே வந்து 20 வயசில் இருக்கும் போது அவ்வளோவா சிம்டம் வந்து காமிக்காது. ஒரு 30 வயசு, 35 வயசு, 40 வயசு ஆகும்போது அதிகமான சிம்டம்ஸ், டிசீஸ் எல்லாத்தையுமே வந்து நிறைய பேர் அனுபவிக்கிறத பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு கார்டியாக் அரெஸ்ட் வர்றது பார்க்க முடியுது, தூக்கம் சரியாக இருக்காது, நிறைய ஜங்க் சாப்பிட்றது, நிறைய வெளியே சாப்பிட்றது. ஸோ இதெல்லாமே பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வர்றத பார்க்க முடியுது. ஸோ ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலில் தூக்கம் ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு குறைந்தது 6 மணி நேரம் தூங்கணும். அப்படின்னா எப்போ தூங்கணும் அப்படின்னு இருக்குது. மேக்ஸிமம் 10:30, 10 மணி, ரொம்ப நிறைய வேலை இருக்கிறவங்க 11 மணி, அதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. ரொம்ப இல்லைங்க, எனக்கு ரொம்ப வேலை இருக்கும், நான் 11:30 மேலே தான் எனக்கு வேலையே முடியும், 12 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வருவேன். மேக்ஸிமம் 12 மணிங்கிறது காலையில். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சின்ன வயசுலலாம் பாட்டி தாத்தாலாம் இருக்கும்போது 9 மணி 10 மணிக்கெலாம் எல்லாருமே தூங்கிடுவோம். ஸோ அப்படி தான் நம்மெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஒரு 10 மணி மேக்ஸிமம் 9 மணிக்கெலாம் நிறைய பேர் வீட்டில் தூங்கிடுவாங்க. ஆனால் இப்போலாம் வந்து அதுக்கப்புறமா தான் நம்ம நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறோம், நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம். அந்த ஃபுல் டே ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நைட் டைம் மீலில் தான் காமிப்பாங்க. நைட் பிரியாணி ஆர்டர் பண்ணு, 10:30 பிரியாணி ஆர்டர் பண்ணு, பிரியாணி ரிசீவ் ஆகிறதுக்கு 11:30. ஸோ எப்போ வேணால் சாப்பிடலாம், என்ன வேணால் சாப்பிடலாங்கிற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம சேஞ்ச் ஆகிட்டோம். தூக்கம் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம தூக்கம் ரொம்ப முக்கியம்னு நான் சொல்கிறனோ அதே மாதிரி தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே உங்களோட டின்னர் கண்டிப்பாக முடிச்சிருங்க. ஒரு வேளை லேட் ஆகிடுச்சுன்னா ஒரு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்கள் தூங்கிடுங்க. ரொம்ப ரொம்ப ஹெவி மீல் 10 மணிக்கு 11 மணிக்கு நீங்கள் எடுக்கும்போது அது வந்து கண்டிப்பாக டைஜஸ்ட் ஆகாது. உங்கள் டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இதனால் உடனே விளைவுகள் கண்டிப்பாக ஏற்படாது. ஒரு 10 வருஷம் வேலை செய்ய வேண்டிய நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதோட ஆயுள் நாட்களை கம்மி பண்ணிகிட்டே வரும். ஒரு 5 வருஷத்துலேயே அதுக்கு நிறைய டேமேஜஸ் வருதை பார்க்க முடியுது. ஸோ அப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது நிறைய அல்சர்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் முன்னாடியே நம்ம சுத்திகரிச்சுட்டு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதில் நைட் டைமில் ஒரு 10:00 இருந்து மார்னிங் அட்லீஸ்ட் ஒரு 5:00, ஒரு 6:00, 7:00 வரைக்கும் நீங்கள் தூங்கினா கூட ரொம்ப டீப் ஸ்லீப்பில் நீங்கள் போகும்போது உங்கள் பாடியில் இருக்கிற டேமேஜ், அதாவது நம்ம எவ்ரிடே நிறைய செல் டேமேஜ் பண்ணி வச்சுருப்போம். ஸோ ரிப்பேர் ஹார்மோன் வந்து க்ரியேட் ஆகும், மெலட்டோனின். ஸோ அந்த ஹார்மோன் வந்து நம்ம பாடியில் இருக்கிற எல்லா செல்களையுமே வந்து மறுபடியும் ரிப்பேர் பண்ணி ஒரு புதிய செல்லாக க்ரியேட் பண்ணுற டைம் அது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து மறுபடியும் அதுக்கு டேமேஜ் பண்ணிகிட்டே இருந்தோன்னா ஹார்மோன்ஸ் எல்லாம் பயங்கரமாக டிஸ்டர்ப்ட் ஆகிறத பார்க்க முடியுது. ஹார்மோன்ஸ் வந்து கன்ஃபியூஸ் ஆகுது நம்ம பாடியில். ஹார்மோன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக தைராய்டோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும், டயபெட்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, பிசிஓஎஸ், பிசிஓடி அந்த மாதிரி நிறைய வாய்ப்புகள் அதிகமாக நம்மளே தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஸ்லீப் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நம்ம எடுத்துகிட்டு வரும்போது கொஞ்சம் ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே வந்து ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. கைவிட்டு என்ற ப்ரொஃபஷன்ஸ் தான் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸாக இருக்காங்க. ஸோ மற்றபடி நம்ம எல்லாருமே இப்போ எல்லாமே உட்காந்து பார்க்குற வேலை தான் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஃபிசிக்கலாகவும் கொஞ்சம் ஆக்டிவான ஒர்க்லாம் பண்ணும்போது மென்டலி அகெயின் ரொம்ப ப்ரெஷர் குக்கர் மாதிரி எவ்ரிடே இல்லாமல் எவ்ரிடே நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி உங்களோட மைண்டையும் நீங்கள் வந்து டீடாக்சிஃபை பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்குது. தொடர்ந்து இதை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம்.